makeover and hairstyle அப்படிங்கற டாபிக்ல ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம் இல்லையா அதுல செகண்ட் பார்ட் பார்க்க போறோம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்து கவர் பண்ணலனாலும் ஒரு ஹேர்ஸ்டைல் நார்மல் ஒரு பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு புரியுங்கற அளவுக்கு நான் இதை எடுத்துர்க்கேன் இது எப்படி இருக்கு அப்படிங்கற மெத்தட்ஸ் பாருங்க உங்களுக்கு இதில இருந்து என்ன சஜஷன்ஸ் இல்ல நீங்க ஹேர் ஸ்டைல் இப்படி பண்ணிக்காமீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணிக்காமீங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுதோ அத வந்து எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஹேர் ஸ்டைல்ஸ் பாக்கும்போது நம்ம அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிரலாம் வீடியோக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைமா இருந்தீங்கனா நம்ம சேனல்ல பியூட்டிஷியன் கோர்ஸ் கத்து கொடுத்துட்டு இருக்கோம் அத மறக்காம ஃபாலோ பண்ணுங்க யாருக்கெல்லாம் பியூட்டிஷியன் ஆகணும் அப்படிங்கற ஆசை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரைட்னர் ஹீட்டா ரெடியா இருக்கு இவங்களுக்கு ரொம்ப நான் ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு இருந்தாலும் ரொம்ப அந்த ஷார்ட் ஹேர்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபுல் ஹேரும் ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க அடுத்து ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணி முடிச்சது க்ரிம் பண்ணிக்கலாம் இந்த கிரிம்பர் பத்தி நான் ரிவ்யூ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை ஐ பட்டன்ல போடுறேன் பார்த்துக்கோங்க இதே மாதிரி நீடடான பிளேஸ்ல மட்டும் கிரிம் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இவங்களுக்கு ஹேரை வந்து நான் சில பார்ட்டிஷன்ஸாக பிரித்து வச்சுருக்கேன் அதாவது இந்த பக்கம் இப்படி திரும்புங்க இந்த பக்கம் இந்த மாதிரி பார்ட்டிஷன் எடுத்தோம் அதே போல் இந்த பக்கம் கொஞ்சம் பார்ட்டிஷன் எடுத்தும் பிரித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இப்போது சென்டரில் இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு நம்ம சென்டரில் வந்து பஃப் வைக்க போகிறோம் இந்த அளவுக்கு ஹேர்ஸ் எடுத்துக்கோங்க இந்த பக்கம் வாங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஹேர்ஸ் எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் அப்படியே கொஞ்சம் ஈவனா பேலன்ஸ் எல்லாம் வந்து டை பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கோம்பில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு பேக் கோம் பண்ணிக்கோங்க அப்படியே பின்னாடி திருப்பி எகெயின் நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லையா அந்த இதெல்லாம் இதாகிற வரைக்கும் இந்த மாதிரி கோம் பண்ணி வச்சுக்கோங்க இன்னுமே மைன்யூட்டாக எடுத்துகிட்டு நல்ல பெரிய பஃபாக வேணும்னா மைன்யூட்டாக எடுத்துகிட்டு கூட இது பண்ணிக்கலாம்
நான் செட்டிங்ஸ் ஸ்ப்ரே எடுத்துக்கிறேன். இதோட லிங்க் நான் கீழே போட்டுறேன். இந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், இந்த பேக்கோம் பண்ணியிருக்க இடத்துல யூஸ் பண்ணிட்டோம்னா அது அப்படியே ஸ்டெடியாக நின்றுக்கும். இப்போது இந்த இடத்துல எனக்கு அந்த கோம் பேக் கோம் பண்ணது பத்தலை, ஸோ நான் இன்னும் கோம் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டிஃப்னஸ் வராதப்போ அதை அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகே பத்தலை அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் ஹேர்ஸ் இருக்குது, அதனால் நல்லா எக்ஸ்ட்ரீமாகவே ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள். பக்கத்துலேருந்து பார்க்க ஒரு இதாக தெரியலாம், பட் கேம்க்கு நல்லா சூட் ஆகிக்கும், எல்லாம் ஃபினிஷிங்காக இருக்க மாதிரி தெரியும். எப்போவுமே நீங்கள் வந்து எந்த ஒரு மேக்கப் இது பண்ணும்போதும் பக்கத்தில் இது பண்ணுறதை விட கேமில் எடுத்து பாருங்கள், அதோடய குவாலிட்டி தனியாக இருக்கும். ஓகே, எல்லா சைடும் உங்களுக்கு பஃப் கரெக்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் செக்யூர் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இந்த பக்கத்துலேருந்து நான் கொஞ்சமாக ஹேர் எடுத்துகிட்டு வந்து இங்கே டைப் பண்ணியிருக்கேன். அது எப்படி எடுத்தேன்னு இந்த பக்கம் காமிச்சிட்றேன். இந்த சைடு வந்து எப்போவுமே பஃப் வைக்கும் போது சில டைம்ஸ் வந்து சில பேருக்கு ஃபினிஷிங் கொடுக்காது, ஸோ இந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி இந்த ஹேர்ஸ் வரும்போது, ஷார்ட் ஹேர்ஸ் வரும்போது இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, ரொம்ப தூரமாக மைன்யூட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல கோம் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ட் ஹேர்ஸ் வந்து அப்படியே நின்றுக்கும். முடிச்சுட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோங்கிறப்போ அது வந்து நம்ம தனியாக செட் பண்ணுற மாதிரி ஆகிடும், அது அந்தளவுக்கு ஃபினிஷிங் கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி கோம் பண்ணும்போதே இப்படி எடுத்து சீவிக்கோங்க, சீவிட்டு இப்போது ஹேர் வந்து இந்த பக்கம் கொடுத்துருங்க. இந்த மாதிரி எப்போவுமே செக்யூர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரே அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பின்னு நகராமல் இருக்கும், அதுக்காக நம்ம அங்கே ஒரு ஸ்ப்ரே யூஸ் பண்ணிடணும் எப்போவுமே. ஓகே, இப்போது ஃப்ரண்ட்டில் பார்த்துடலாம். இப்போது இந்த ஃப்ரண்ட்டில் நம்ம ஒரு பார்ட்டிஷன் பிரித்து வச்சோம் இல்லையா, அதை நல்லா இந்த மாதிரி தூக்கி தூக்கி கோம் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஹேர் வந்து க்ரிம் பண்ணிவிட்டு பண்ணால் தான் இந்த ஸ்டிஃப்னஸ் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்கும். ஸோ வந்து மோஸ்ட்லி ஹேரை வந்து க்ரிம் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நல்லா ஓரளவுக்கு கீழே வர மாதிரி காது மறைக்கிற அளவுக்கு இந்த லேயர் வந்து விடுங்க. விட்டுட்டு இந்த இடத்துல நான் எகைன் பின் டை பண்ணிடுறேன். பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம லேயர்ஸ் வந்து எடுத்துக்கலாம்.
again spray use பண்ணி இந்த முடியெல்லாம் செட் பண்ணிடுங்க. அந்த பஃப்னஸ் வந்து குறஞ்சிர கூடாது, அதுவும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இதுல 3 லேயரா நாம பிரிச்சுக்க போறோம். பிரிச்சிட்டு அந்த இடத்துல நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு இப்படி செட் பண்ணுங்க. இதுக்கு வந்து நீங்க யூ பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட் ஆல் இருக்கிறதுனால எனக்கு செட் ஆகல. நல்லா செட் பண்ணி ஃபைனலா இந்த இடத்துலயும் அந்த லேயர்ஸ் வர மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ ஃபினிஷிங் பண்ணிட்டு ஒரு அளவுக்கு மிக்ஸ் மேட்சா இருக்கிறதெல்லாம் மேட்ச் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பஃப்ல லேயர் எடுத்துடலாம். இதே போல சின்ன சின்னதாக எடுத்து ஸ்ப்ரே பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்க ஷார்ட் ஹேர்ஸ் இது பண்ணிடலாம். இப்போ இப்படி லைட் லைட்டா ஹேரை நல்லா தூக்கி விட்டுடுங்க. ஓகே, இந்த பக்கம் பிரிச்ச பார்ட்டிஷன்ல ஃப்ரண்ட் ஹேருக்கு நான் கொஞ்சம் விட்டுட்டேன். விட்டுட்டு ஃபைனலாக இந்த ஹேரும் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு பின் பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது பிக் அந்த மாதிரி இருக்கிறதுல ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எகைன் நம்ம இங்கேயும் லேயர்ஸ் கொடுக்க போகிறோம்.
இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் எடுக்கும்போது நல்ல டைம் ரிசப்ஷன் அந்த மாதிரி ஓரளவுக்கு டைம் இருக்க செக்மெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி எடுங்க. அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டு பேரை ஹேர் ஸ்டைலை பார்த்துக்கிட்டாங்கன்னா நம்ம மேக்கப் பார்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த இடத்துல இங்கேருந்து வந்த லேயர்ஸ் இந்த இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் செட் பண்ணிவிட்டு எகெயின் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல இவங்களுக்கு நம்ம விக் செட் பண்ண போகிறோம். அதனால் நான் இங்கே வந்து லவர் பேண்ட் ஒன்று போட்டுக்க போகிறேன். ஓகே, மாட்டிடலாம் ஹேர் எக்ஸ்டென்ஷனை. இப்போது இந்த இடத்துல யூபின் வச்சு நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நம்ம பொட்டெல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். இவங்களுக்கு நான் கோபுர பொட்டு வச்சுருக்கேன். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கொஞ்சமாக 90s மேக்கப் மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் கம்ப்ளீட் லுக்கை 3 சைடும் பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி நெத்திச்சுடி செட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டே செட் பண்ணிவிட்டும் வைக்கலாம், இல்லைனா இவ்வளோ ரிஸ்க்கும் எடுக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு செட் பண்ணால் சீவிரத்துக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதனால் நான் எப்போவுமே இந்த இது தான் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெத்திச்சுடி செட் பண்ணிட்டோம். அடுத்து பின்னாடி ஹேர் பின்னாடி பில்லை செட் பண்ணிடலாம். சேம் இந்த ஜுவல்லரி செட்டோட பில்லை வந்துட்டு இந்த இடத்துல செட் பண்ணிடுறேன். பில்லை செட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து பார்த்து செட் பண்ணுங்க. ஆக்சுவலி இங்கே வந்து நான் ஒரு ஃப்ளவர் செட் பண்ணியிருக்கேன். இது வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் பில்லை செட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கும் பதிலாக ஆர்கிட் அந்த மாதிரி ரெடி பண்ணி செட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணலாம். பட் இப்படி பண்ணும்போது நமக்கு இந்த பின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த ஃப்ளார் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை தவிர்த்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆர்கிட் அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப் ரவுண்டு மேக்ஸிமம் நந்தி வட்டம் இதுக்கு சூட் ஆகாது. ஸோ ஆர்கிட் அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு இது பண்ண முடியும். நான் அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன், அது இப்போ நான் உங்களுக்கு வெறும் இமேஜ் மட்டும் காமிக்கிறேன். அந்த இமேஜ் பாருங்கள், அதில் நான் வெறும் ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் வச்சு அப்புறமேட்டு குண்டூசி வச்சு நான் செட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம அதெல்லாம் எதுவும் செட் பண்ணல, ஜஸ்ட் நம்ம இப்படி விடலாம் ஜஸ்ட் லைக் தட். அல்லது நம்ம வந்து சில ஃப்ளார்ஸை வந்து அங்கங்கே இன்க்ளூட் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கோல்டன் கலர் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இது ரொம்ப மைன்யூட்டாக தெரியுது. இதுலேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய ஃப்ளார்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விக்ஸ் தான் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க நீங்களும். ஓகே, இது நம்ம ஃபுல்லாக செட் பண்ணிடலாம்.